வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். இன்னைக்கான ரெகுலர் கத்தார் நியூஸ் பாக்குறதுக்கு முன்னாடி, உலக தமிழர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே வந்து 9வது முறையா வந்து ஃபைனலுக்கு ஐபிஎல்ல என்டர் ஆயிருக்காங்க. நேத்து நடந்த ஐபிஎல் 2021ஓட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அப்படி நீங்க பாக்கலாம், ஒரு ரொம்பவே அற்புதமான மேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளாசிக்கான சிஎஸ்கே மேட்சை பார்த்த ஃபீலிங் தான் நேத்து வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல பினிஷ் பண்றது சிஎஸ்கேவோட தனித்திறமைனே சொல்லலாம். அந்த மாதிரி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு ஒரு டென்ஷனான மேட்ச் வந்து பினிஷ் ஆச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட விண்டேஜ் தோனியை பார்த்த ஃபீல் வந்து கிடைச்சிச்சு. கடைசியா இறங்கி ரொம்ப டென்ஷனான நேரத்துல கூட கூலா ஆடி 6-4 அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பார்ல, அந்த இதுதான் நேத்து மேட்ச்ல நடந்துச்சு. சோ மேட்சோட சம்மரியை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிசி வந்து பேட்டிங் பண்ணாங்க. அவங்க வந்து 172 ரன்ன வந்து 20 ஓவர் முடிவில் அடிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு டீசென்டான ஸ்கோர் தான். இதை வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பத்துல வந்து ரொம்பவே அருமையா ஆடிட்டு இருந்தாங்க. ஓபனர்ஸ் ஆன ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 70 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து விக்கெட்டை வந்து தொடர்ச்சியா விழுக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2-3 விக்கெட் இல்லாம 4 விக்கெட் அடுத்தடுத்து விழுக ஆரம்பிச்சிச்சு. இதனால பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல மேட்ச் கொஞ்சமா டிசி பக்கம் வந்து திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நம்ம தலை டோனி வந்து என்ட்ரி கொடுத்தாரு. சும்மா 6-4 கிரவுண்ட்ல எல்லா பக்கத்தையும் பால செதறடிச்சு 6 பால்ல 18 ரன் வந்து விளாசி கடைசி பால வந்து 4 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு முதல் எலிமினேட்டர் மேட்ச் நடக்குது. யாருக்கு நடக்குதுன்னா ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் தான் நடக்குது. அந்த மேட்சை பார்க்க மறந்துடாதீங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட இந்தியன் கேப்டனான கோலி தலைமையிலான ஆர்சிபி வந்து அங்க மோதுறாங்க. ஸோ இதுல எப்படி அவர் பர்ஃபார்ம் பண்றாருங்கிறது நம்மளோட வேர்ல்டு கப் மேட்ச்ல கூட ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால இந்த மேட்சை வந்து ரொம்ப அவலா நானும் எதிர்பார்க்கிறேன், நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த மேட்சை பத்தி பார்ப்போம். அடுத்ததா இன்னைக்கான கத்தாரோட அஃபிஷியல் நியூஸை பார்க்க போனோம்னா, ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து பூஸ்டர் டோசேஜுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், அதாவது கொரோனாவுக்கு எதிரான 3வது தடுப்பூசிக்கு வந்து மினிஸ்ட்ரி யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து அந்த ஊசியை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சொல்லியிருக்க எலிஜிபிள் கிரைட்டீரியாக்கு கீழே யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து உங்களுக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், அப்படி இல்லாட்டினா வந்து 4 நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கணும், அப்படி இல்லாட்டினா ரீசெண்ட் டேஸில் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இது மாதிரி வந்து ஒரு பெரிய லெவல் ஆப்ரேஷனில் வந்து உங்களுக்கு நடைபெற்றிருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டாக்டர் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் தரணும், இல்லாட்டினா அதுக்கான கண்டிஷனில் நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பூஸ்டர் டோசேஜ் போடப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து 2வது கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போட்டதுலேருந்து 8 ஆயிருந்தா மட்டும்தான் இந்த பூஸ்டர் டோசேஜான 3வது தடுப்பூசி வந்து போடப்படும் சொல்லிட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல 2-3 முன்னாடியே ஒரு நியூஸை பார்த்துருந்தோம். கத்தார்ல யார் வந்து இல்லீகலா தங்கியிருக்காங்களோ, அதாவது விசா வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிருக்கலாம், அப்படி இல்லாட்டினா விசாவே இல்லாமல் திட்டத்தனமாக நீங்கள் கத்தார்குள்ளே எப்படியாச்சும் நுழைஞ்சு நீங்கள் தங்கியிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து கத்தார் வந்து பொது மன்னிப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிவிட்டு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் வந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபைன் இல்லாட்டினா வந்து 50% ஃபைன் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேஸ்டு வந்து அவங்க தந்துட்டு அவங்க எல்லாருமே அவங்களோட சொந்த நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கத்தாரோட கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லெட்டர் வந்து குறிப்பாக எங்கெல்லாம் தரலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உம்தலால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மிசைமேர், அல்வக்ரா மற்றும் அல்ரயானில் இருக்க கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர்ஸில் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மதியம் 1 மாலை 6 வரைக்கும் மட்டுமே இந்த மனுக்கள் வந்து பெறப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கொரோனா டைமில் வந்து கத்தாரில் வந்து காசு இல்லாமல் மாட்டிக்கிட்டவங்க வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும், அப்படி இல்லாட்டினா அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கும் இந்த மாதிரி வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ணலனா ஃபைன் வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு கேஸ் இல்லாட்டினா ஜெயில் தண்டனை இல்லாட்டினா அபராதம் இந்த மாதிரி எந்த ஒரு லீகல் பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கே போகிறதுக்கு வந்து இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அடுத்ததா இன்னைக்கான கத்தாரில் இருக்க கொரோனா ரேட்டை பொறுத்த வரைக்கும், கடந்த 24 புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 65 ஆயிருக்கு. இதில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை 29 ஆகவும் கத்தார்குள்ளே இருந்தவங்களோட எண்ணிக்கை 36 இருக்கு. அதே சமயத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பினவங்களோட எண்ணிக்கை வந்து 82 இருக்கு. அண்ட் இறந்தவங்களோட எண்ணிக்கை 0 இருக்குன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலையில் கொரோனானால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவாக இருக்கவங்களோட மொத்த எண்ணிக்கை 977 இருக்கு.
அதே சமயத்துல இது வரைக்கும் கத்தார்ல மொத்தமா கொரோனால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 237,424 இருக்கு. அண்ட் குணமடைஞ்சவங்களோட மொத்த எண்ணிக்கை இது வரைக்கும் பார்த்தோம்னா 235,840 இருக்கு. அண்ட் இறந்தவங்களோட மொத்த எண்ணிக்கை 607 இருக்குன்னு சொல்லிட்டு கத்தாரோட அமைச்சகம் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடந்த 24 மணி நேரத்துல கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து மீறினவங்களோட எண்ணிக்கை வந்து 83 இருக்கு. அவர்கள் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா உள்துறை அமைச்சகம் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இன்டோர் அல்லது அவுட்டோர்னு சொல்லப்படுற இடமான மார்க்கெட் இது போன்ற கூட்ட நெரிசலான பகுதியில வந்து மாஸ்க் போடாதவங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இது வந்து ஒரு ரெக்வஸ்டா கூட எடுத்துக்கோங்க. கவர்மெண்டோட ரூல்ஸை வந்து நீங்க பாக்காதீங்க. நம்மளோட தனிநபரோட பாதுகாப்பை கருத்துல கொண்டு கவர்மெண்ட் அந்த இடத்துல மாஸ்க் போட்டு போன் சொல்லுதோ இல்லையோ நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. அதனால வெளில எங்க போனாலுமே பழைய மாதிரியே மாஸ்க் போட்டு போறது வந்து நல்லது. நம்மளோட உடம்புக்கும் நல்லது, நம்மளோட பைசாக்கும் நல்லது. தோஹா இண்டஸ்ட்ரியல் ஏரியா திட்டத்தின் கீழ் இருக்க பேக்கேஜ் 4 என்று அழைக்கப்படுகிற பகுதிக்கு கீழ் வரக்கூடிய எல்லா சாலைகளையுமே வந்து புதுப்பித்து புதிய ரோடு வந்து போட்டுட்டதாகவும் அதை வந்து பொதுமக்களுக்காக திறந்து வைத்ததா அஸ்கல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் 4க்கு கீழே எந்தெந்த சாலையெல்லாம் வருது அப்படின்னா ஸ்ட்ரீட் நம்பர் 23, 25, 26 and 28 இந்த சாலைகள் எல்லாமே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல் வக்லாட் சாலை, அல் கராஜாட் சாலை ஆகிய சாலைகளும் வந்து புதுப்பிக்கப்பட்டு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியில் வந்து ஸ்மூத்தான டிராஃபிக் வந்து போகுங்கிறதுக்கான அறிகுறி வந்து தென்படுவதாகவும் இதே மாதிரி வந்து பல சாலைகளும் இனிமேல் புதுப்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே திட்டத்தின் கீழ் பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 6 ஆகிய மூன்று பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2000 பிளாட் பக்கம் இருக்க அந்த பகுதியில் வந்து 76 கிலோமீட்டர் நீள சாலைகளை வந்து ஏற்கனவே வெற்றிகரமாக போட்டு முடித்ததாகவும் இப்போ அதோட தொடர்ச்சியாக இந்த 4வது பகுதியும் வந்து போடப்பட்டுள்ளதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கத்தாரில் இருக்க கம்பெனி எல்லாமே குறிப்பாக சொல்லப்போனால் சில்லறை வியாபாரம் செய்யும் அனைத்து கம்பெனிகளும் அமைச்சகம் அறிவிச்சிருக்க ரூல்ஸ் படி தான் வந்து விற்பனை செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வந்து பல்வேறு இடங்களில் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வின் முடிவில் வெவ்வேறு குற்றங்களுக்காக கிட்டத்தட்ட 127 நிறுவனங்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்கள் மீது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படத்தில் காமிக்கிற மாதிரி நம்ம ஊரில் எங்கேயாச்சும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆய்வுகள் வந்து நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு சாத்தியம் இருக்கா, அப்படி இல்லாட்டினா எத்தனை வருஷம் கழித்து இது மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. அடுத்ததாக கத்தார் பற்றின நியூஸ் இல்லை, இந்த நியூஸை வந்து நான் ரெகுலராக அப்படியே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கிடச்சிச்சு, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்தியா வந்து ஈரானுக்கு வந்து 10 லட்சம் கோவேக்சினோட டோசேஜை வந்து அமுச்சு விட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அமுச்சு விட்ருக்காங்க அந்த கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை. ஸோ உங்களில் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கோவிஷீல்டு அல்லது கோவேக்சின் தான் போட்டுட்ருக்காங்க. கோவிஷீல்டு போட்ட எல்லாத்துக்குமே கத்தார் உட்பட பல நாட்டுக்கு வந்து போகிறதுக்கான அனுமதி இருக்குது. பட் கோவேக்சின் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் அந்த அனுமதியை வந்து பல வெளிநாடுகள் வந்து தராமையாக இருக்காங்க. அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இன்னும் கோவேக்சினுக்கு வந்து அப்ரூவல் தரல. ஸோ அந்த அப்ரூவல் வாங்கிறதுக்காக இந்திய அரசாங்கமும் சரி ஐசிஎம்ஆரும் சரி பல நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான தரவுகளை வந்து சமர்ப்பிப்பதாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கொடுத்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அந்த அப்ரூவல் கிடச்சிரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கான கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட் வந்து 204.50 கத்தாரி ரியாலாக இருக்குது. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 216.50 கத்தாரி ரியாலாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.